பாக்ஸ் மூவில இன்னைக்கு ரிலீஸ் ஆன மூவிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் லைகா புரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயின் மூவி இவர்களுடைய தயாரிப்புல சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல உருவாயிருக்க படம் தான் இந்தியன் டூ இந்த படத்துல சித்தார்த்து கமலஹாஷன் சார் வந்து நடிச்சிருக்காங்க பிளஸ் பிரியா பவானி சங்கர் இவர்களோடு சேர்ந்து மற்றும் பல கதாபாத்திரங்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டேன் கண்டிப்பா இதை பத்தி இன்னும் பல அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்கள் மூவி போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம மூவி ரிவியூவை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சங்கர் படம் அப்படின்னாலே அது சூப்பர் ஹிட்டான படம் அது மட்டும் இல்லை அவங்க எப்பவுமே வந்து எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பென்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஜா ரொம்பவே அழகா வந்து காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து பூர்த்தி பண்ணும் வகையில் இந்த படம் இருந்தது ஃபஸ்ட்டாக பார்க்கும்போதே வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க கமலஹாசன் சாரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த படத்தில் இந்தியன் டூ அப்படின்னு சொன்னாலே தாத்தா 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 தாத்தான்னு எல்லாருமே வந்து தாத்தா தாத்தான் கத்திட்டு இருப்பாங்க அதே மாதிரியே இந்த படத்துலேயே வந்து எப்படா வருவாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே அழகான கெட்டப்பில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டியூமில் வந்து அவங்க என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து சித்தார்த்தோட கேங்கு இப்போ நடக்கிற பல சூழ்நிலைகள் எல்லாமே வந்து காமிச்சு இவங்க வந்து எந்த ஒரு போராட்டம்னாலுமே வந்து முன்னிருந்து எல்லாத்தையும் பண்ற மாதிரியான ஒரு கேங்கை வந்து அவங்களோட இன்ட்ரோவை கொடுத்துருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து தாத்தா அதாவது கமலஹாசன் அவர்களுடைய இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து போயிட்டே இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும் வந்து இது ஒரு ட்விஸ்ட் இருக்கும்பா இது எப்படி இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் எப்பவுமே ஒரு கதை அப்படின்னாலே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தவங்களை பழி மாதிரி இருக்கும் இருக்கும் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொண்டு வருவாங்க ஸோ இந்த படத்துலேயும் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கிளிப்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க ஸோ ஆஃப்டர் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஓகே இந்த படத்தில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இதோட சினிமோட்டோகிராஃபினாலும் சரி எடிட்டிங்னாலும் சரி அது இல்லாமல் மியூசிக்லாம் மறைஞ்சி விட்டுருப்பாங்க அனிருத்த அது ஸ்பெஷலி சொல்லணும்னா கமலஹாசனோட இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க அடுத்து சித்தார்த்தோட என்ட்ரி அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே இன்ச் பை இன்ச்சா வந்து அனிருத் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு மஸ்ட் ஆஃப்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கமலஹாசன் அவங்களோட இன்ட்ரோவும் சித்தார்த் அவர்களுடைய பல பிரச்சனைகள் இதெல்லாமே காமிச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன் ஸோ அவங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து தன்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம் பேக் இந்தியன் கம் பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் மூலியமா கமலஹாசன் அவர்களை வந்து கூப்பிடுவாங்க கமலஹாசன் அவர்கள் வந்து வெளிநாட்டில் எங்கேயோ இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அங்க இருக்க பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியனா இந்தியாவுக்கு வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்பேக் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்றதான் ஹைலைட்டு ஏன்னா வர தாத்தா சும்மா இல்லாமல் லைவ் ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் கொடுத்து இனிமேல் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் தான் பார்க்கணும் இந்தியர்களாக இருக்க நீங்கள் தான் பார்க்கணும் நானாக வந்து இந்தியன் நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலுமே எல்லா இடத்துக்கும் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு சொல்லுவாங்களேன் இந்த லைவ்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்ல வந்து சொல்லிருவாங்க உடனே அவர்கள்லாம் வந்து கொண்டளிச்சு இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனைகளை நாங்கள் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களா இருக்க எல்லாருமே வந்து தன்னோட வீட்டில் நடக்கிற ஊழல் அதாவது லஞ்சம் வாங்குறது ப்ளஸ் ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை எல்லாமே வந்து போலீஸ்டை வந்து மாட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸையும் வந்து காமிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட தாத்தா அதாவது கமலஹாசன் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து தேடி போய் தேடி போய் ஒவ்வொரு கெட் போய் அவங்களெல்லாம் வந்து சாகடிக்கிற மாதிரி அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண வருமா ஒவ்வொரு வருமாவுக்கும் வந்து எந்தெந்த மாதிரியான பேரு அதுல எந்தெந்த மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து காமிச்சிருந்தாங்க எப்பவுமே இந்தியன் டூ அப்படின்னு சொன்னால இந்த வர்மக்கலை இந்த இந்த இது இந்த கை இப்படி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு கமலஹாசன் சாரோட டயலாக்னாலும் சரி ஆக்டிங்னாலும் சரி அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ்னாலும் சரி அவங்க யூஸ் பண்ண கலைனாலும் சரி ரொம்பவே அழகா இருந்துச்சு ஸோ செகண்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க கம் பேக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப்ல கோபேக் இந்தியா கோபேக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களை வந்து எல்லாருமே துரத்துற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியான இந்தியன் தாத்தா வந்துட்டாங்க எல்லாரையும் வந்து பழிவாங்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே அழகாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை எடிட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஓகே முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃபில் வந்து கம்பேக் இந்தியன் கம் பேக் இந்தியன்னு சொல்லிட்டு கமலஹாசனை வந்து வர சொல்லி பல பிரச்சனைகளை வந்து சால்வ் மாதிரி காமிச்சிருப்பாங்க செகண்ட் ஆஃபில் வந்து கோபேக் இந்தியன் கோபேக் இந்தியன்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து தேவையில்லை எங்களோட பிரச்சனைகளை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் கொந்தளிக்கிற மாதிரியும் ஃபேமிலி இல்லை எல்லாருமே வந்து கொந்தளிக்கை மாதிரியும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் வந்து சங்கர் அவர்கள் வந்து காமிச்சிருந்தாங்க இதோட சேர்ந்து ஃபேமிலி இஷ்யூஸையும் வந்து காமிச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது ஒவ்வொன்றையும் இன்ச் பை இன்ச்சாக காட்டும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது அது எல்லாருடைய மனசுலையும் போய் சார் நம்ம ஃபேமிலிலையும் இப்படிலாம் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து இருந்துச்சு ஸோ எனிவேஸ் இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு ஃபைவ்க்கு ஃபோர் மார்க் வந்து நம்ம கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து இன்னமும் சூப்பராக வந்து நம்ம எதிர்பார்த்தோம் இங்கே முன்னளவு இருக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் அதை விட கொஞ்சம் சுமாராயிருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் எனிவேஸ் மியூசிக்னாலும் சரி அவங்க வந்து சினிமோடோகிராஃபினாலும் சரி அவங்க எடிட்னாலும் சரி காஸ்ட்யூம்ஸு அவங்க யூஸ் பண்ண வருமக்கலைக்கு ஒவ்வொன்று எக்ஸ்பிளனிஸ் எல்லாமே உடம்பே அழகாக இருந்துச்சு ஸோ அதனால ஃபைவுக்கு மார்க் வந்து கொடுக்கலாம் என்னைக்கான மூவி ரிவ்யூ நம்ம பார்த்தோம் இதே மாதிரி ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம மூவி ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்போம் சொன்னோம் மலோட வீ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூவி வரும்போதும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இதே மாதிரி அடுத்த மீட் பண்ணலாம் வஷ்னி